ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். விஜய் வந்து லியோ சக்ஸஸ் மீன் சொல்லல சரணி, சக்ஸஸ் மீன் சொல்லல கண்டிப்பாக இல்லை. ஓகே, அவங்க அப்படி தான் போட்டிருக்காங்க சக்ஸஸ் மீட். ஆனால் பார்க்கும் பொழுது சக்ஸஸ் மீட் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது, அது நிறையா ஒரு கருத்துக்களை அது வந்து தெரியப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். நாட் ஓன்லி சக்ஸஸ் மீட் அப்படின்னு சொல்ல வரேன், நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. இல்லை, இது ஒன்று இன்னொரு இதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் என்ன பேச நினைச்சா அப்படியோ அதை வந்து அதுக்காக ஒரு விழா எடுத்து பேசின மாதிரி தான் எனக்கு தோணுது. மைண்டில் இருக்கிறதெல்லாம் சொல்லணும், ஸோ அதுக்கு ஒரு விழா எடுத்து. ஓகே, அந்த அவங்களுக்கு வந்து ஆடியோ லான்ச் நடக்கலை, ஸோ அதுக்கு ஒரு விழா எடுத்துட்டாங்க. அதை வந்து அவரே லலிதா சொல்லிட்டார். எஸ், திரு லலித் அவர்களே வந்து ஆடியோ லான்ச் நடத்த முடியல போதே முடிவு பண்ணிட்டாங்க சக்ஸஸ் மீட் நடத்தணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெண்டு வாரத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துக்கும் வெற்றி விழா கொண்டாட மாதிரி இதுவரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இல்லை. ஸோ எனிவேஸ், நம்ம வந்து மெயின் மேட்ருக்கு வரும். விஜயோடைய பேச்சு நிறைய பேர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல் அதை பற்றி பேசலை. ஆமாம், பிகாஸ் எனக்கு ஷூட்டிங் இருந்துச்சு. எஸ், ஸோ கமெண்ட் செக்ஷன்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ளீஸ் என்ன நீங்கள் இதை டிஸ்கஸே பண்ணலை சொல்லுங்க அப்படின்னு. ஸோ சொல்லுங்க நீங்கள். ரெண்டு விஷயம் எனக்கு என்னென்னா, விஜய் பேசின விஷயம் ஓரளவுக்கு எனக்கு ஆஸ் அ நியூட்ரல் ஆடியன்ஸ் எனக்கு ஓகே தான். இந்த பாலிட்டிக்ஸ் பற்றி லாஸ்ட்டில் ஒரு விஷயம் போனார், அது எனக்கு பிடிக்கல. பிடிக்கல மீன்ஸ் எனக்கு அதில் பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் சூப்பர் ஸ்டார் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாக போயிட்டுருக்க சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த மாதிரியான கான்ட்ரவர்ஷியல் விஷயம் வாரிசு ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமா அவர் இன்னும் பயங்கர தீவிரமாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விஜய் சொன்ன விஷயம் எனக்கு பிடிச்சிது. மெச்சூரிட்டியாக அவர் பேசின விஷயம், அது வந்து நியூட்ரலாக, அதாவது விஜய் ஃபேன்ஸும் மனம் காயப்பட்டுறக்கூடாது, அதே சமயத்தில் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற மாதிரி பேசினார். அது அப்புறம் சோஷியல் மீடியாவில் வந்து நீங்களாம் பெருசாக ரொம்ப தீவிரமாக இருக்கீங்க அதெல்லாம் வேணாம் நண்பா, அது இன்னும் கொஞ்சம் ஹார்ஷாகவே சொல்லிடலாம். ஏன்னா சோஷியல் மீடியாவில் மற்ற எல்லா ஃபேன்ஸுக்கு கூட சண்டை போட்டுருக்குது விஜய் ஃபேன்ஸ் தான். ரஜினி ஃபேன்ஸ் கூட சண்டை போட்டுருக்காங்க, சூர்யா ஃபேன்ஸ் கூட சூர்யாவை டேரெக்டாக திட்டிகிட்டு இருக்காங்க, சிவகார்த்திகேயனை பயங்கரமாக ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. தலையை வந்து என்ன மாதிரி ட்ரோல் பண்ணுங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் வந்து இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாகவே சொல்லியிருக்கலாம்னு சொல்ல வந்தேன். பட் ஓவராலாக ஓகே ஓகே, இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயத்தை பேசிட்டு தான் நான் நினைக்கிறேன். எஸ் அண்ட் என்னன்னா, இது வந்து எல்லாருமே இப்போ விஜய் ஃபேன்ஸ் இல்லாமல் மற்றவங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இதை பற்றி அவர் என்ன சொல்ல போறாருன்னு. ஸோ அவர் வந்து அது ரொம்ப ஒரு மேலோட்டமாக பேசிட்டு போயிட்டாரு. ஸோ அது கொஞ்சம், அதாவது இதுக்கு ஒரு கருத்து சொல்லணும், பட் நம்ம ஃபேன்ஸும் காயப்பட்டுறக்கூடாங்க மாதிரி பேசியிருக்காரு. அது ஒருவேளை பாலிட்டிக்ஸ் என்ட்ரினால கூட இருக்கலாம், அவர் ஃபீல் பண்ணியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். நமக்கு எல்லா ஃபேன்ஸும் வேணும்னு சொல்லி ஃபீல் பண்ண மாதிரி தான் தோணுது. நம்ம என்னப்பா அரசியலுக்குள்ளே வரலாம்னு நினச்சிட்டு இருந்தால் இவங்க தேவையில்லாமல் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஸ்பீச் இருந்துச்சு. கண்டிப்பாக, அண்டு இது அவர் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் உறுதி பண்ணிட்டாங்க இந்த அரசியல் என்ட்ரி பற்றி. ஆமாங்க, 2026 பற்றி பேசியிருக்காரு, கப்பும் முக்கியம் பிகள் அப்படின்னு பேசி. இதெல்லாம் வந்து ஆன் தி ஸ்பாட் ஆங்கர் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. முதலே பேசியிருக்காங்க, அப்படியே லாஸ்ட்டில் இந்த மாதிரி கேள்வி கேளுங்கன்னு பேசியிருக்காங்க. பட் ஓகே, அது அவங்களுடைய விருப்பம், அவங்க அதை என்ன சொல்கிறது ஒரு ஷோ கேஸ் பண்ணுன்னு நினைக்கிறாங்க, அதுக்காக தான் அந்த விழா எடுத்திருக்காங்கும்போது பேசுகிறாங்க, தப்பு இல்லை. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே, அட்லீஸ்ட் இப்போயாவது ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கும்போது ஹாப்பியாக இருந்துச்சு. எஸ் ஆமாம், அந்த அது வகையில் ஓகே. அண்ட் இந்த டைட்டில் வந்து இவங்களுக்கு தான் அது ஃபேன்ஸ் கொடுத்தது. ஸோ அது அவங்களோடது, நம்ம அதுக்கு ஆசைப்படக்கூடாது. அதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாலும், நம்ம அப்பாவோட சட்டையை போட்டு பார்க்க ஆசைப்படுவோம், அது ஜஸ்ட் இதுதான் ஒரு ஆசைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் ரெண்டு விஷயம் கிளாரிஃபை பண்ணணும். என்னன்னா, அவர் வந்து நிறையா டைட்டில்ஸ் சொன்னார். ஸோ என்ன சொல்ல வராருன்னா, சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது தலைவருக்கு மட்டும்தான், ரஜினி சாருக்கு மட்டும்தான் அது. எனக்கு வந்து தளபதி போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா. எஸ், ஸோ அதை அப்படியே எடுத்துக்கலாமே. ஓகே, இது என்னன்னா, வாரிசு ஆடியோ லான்ச்லேயே பேசியிருந்தாருன்னா எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க. இவ்வளோ சண்டை அவர் சொன்னார் இல்லை, சோசியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு சொல்லி. வாரிசுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருமே வயலண்ட்டாக இறங்க ஆரம்பித்தாங்க ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம். அப்போவே இவர் வந்து மைக்கை பிடிச்சி சரத்குமார் அவர்கள் அப்புறம் தில்ராஜிட்ட வந்து, எப்பா சூப்பர் ஸ்டார் எனக்கு சீனியர், அவரை பார்த்தா நானே உள்ளே வந்தேன், அவர் அண்ணாமலை பேசுகிற டயலாக் வச்சு தான் நான் உள்ளே வந்தேன், ஏன் நான் இருக்கும்போதே அவர் இப்படி பேசாதீங்க சூப்பர் ஸ்டார்னு அவர் தான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் இன்னைக்கு விஜய் வச்சு தூக்கி கொண்டாடுவாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் நான் வந்து ரஜினி ஃபேன் அப்படின்னு சொல்லி அதிகமாக படத்தில் பேசினது விஜய் தான். ஆமாம், பல மேடைகள்லையும் பேசி மேடைகளில் பேசியிருக்காரு, படத்தில்
அண்ணாமலை தம்பிங்க ஆட வேந்தனா பாட்டாரு எல்லா படத்துலேயும் ஸ்டார்டிங்கில் எந்த எந்த படம்மா போக்கிரி குருவி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பார்ட்டி சாங்கில் த்ரிஷாவும் விஜயும் ஆடும் பொழுது சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வரும். குருவி படம் வரைக்கும் அந்த அளவுக்கு ஃபேனாக இருந்தார்னு சொல்ல வரேன், நான் தப்பாக சொல்லுது. எஸ் ரஜினி ஃபேனாக தான் இருந்தார். நான் என்ன சொல்கிறேன், அந்த அளவுக்கு ரஜினியை தூக்கி வச்சு பேசின ஒரு ஆள் அப்படிங்கும் பொழுது வாரிசு படம் விழாவில் மட்டும் ஒரு பேசியிருந்தான்னு வச்சுங்களேன், இப்போ வரைக்கும் விஜயை ரஜினி ஃபேன் தூக்கி வச்சுருப்பாங்க, என்ன பண்ணாலும் கொண்டாடி இருப்பாங்க. அந்த சான்ஸ் அவர் மிஸ் பண்ணிட்டார். இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு, பட் இட்ஸ் டூ லேட். அவங்க ஆல்ரெடி பயங்கர கொலகானில் இருக்காங்க. நீங்கள் இதுக்கப்புறம் பேசுறத வச்சு தான் அவங்கள மனசை குழுக வைக்க முடியும்னு நினைக்கிறேன், பட் அதான் முதல் சொன்ன மாதிரி தான் இட்ஸ் டூ லேட். ஆமாம். அப்புறம் இன்னொரு மேட்ரு ஒன்று சொன்னீங்க, ஒன்று இது வந்து எனக்கு வந்து அவர் வந்து அந்த நாரெடி தான் சாங் அந்த அந்த கான்ட்ரவர்சி பற்றி பேசினார். ஸோ அந்த விஷயமும் என்னென்னா இப்போ ஒரு ஒரு நல்ல மெசேஜ் சொல்ல வந்தார், இது படம் படமாக பாருங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சிலருக்கு அந்த கருத்தில் இது இல்லை, ஏன்னா அந்த ஸ்கூல் அண்ட் டாஸ்மாக் விஷயத்த சொல்லாமே விட்டுருக்கலாம். ஆமாம், ஏன்னா ஸ்கூல் படம் படமாக பாருங்க அதோட விட்டுருந்தா ஓகே, இட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபீல். ஸோ அது அது பிரச்சனை இல்லை தான். ஸோ அது வந்து அது கொஞ்சம் எனக்குமே இதுவாக இல்லை. அண்ட் இன்னொன்று வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த காக்கா கழுக ஸ்டோரி ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு காட்டில் வந்து இந்த மிருகங்கள்லாம் இருக்கும், முயல் மயில் எல்லாமே சொல்லிட்டு காக்கா கழுகு காட்டில் இதெல்லாம் இருக்கும்பான்னு ஒரு பாஸ் கொடுத்து சிரிச்சாரு. சி என்னன்னா, சி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி சில்வர் ஸ்க்ரீனில் ஒரு ஹீரோ ஒரு டைலாக் சொல்லும்போது ஃபேன்ஸ் கை தட்டுறாங்களோ அதே மாதிரி தான் ஆடியோ லான்ச் ஆயிடுச்சு. இப்போ ஃபேன்ஸை குஷிப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்களே, நான் அப்படி தான் பார்க்குறேன் அதை. சி காக்கா கழுகு மேட்ரு வந்து ரஜினி சார் சொல்லும் பொழுது எந்த ஒரு இடத்துலையும் விஜயை மெயின் அதாவது டார்கெட் பண்ணி சொல்லலை. அவரு சொன்னது என்ன வாழ்க்கையில் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க, இப்பயும் விமர்சனம் பண்றாங்க, பட் நான் உயர போயிட்டே இருக்கேங்கிறது தான். அஃப்கோர்ஸ் விஜய்க்கும் அந்த எண்ணம் இல்லை தான், அதனால ஆனா ஃபேன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதை இப்ப பேசும்பொழுது கை தட்டுறாங்க இல்லையா, அந்த கை தட்டலுக்காக தான் விஜய் சொன்னாருன்னு நான் எடுத்துக்கிறேன். இல்லை அது என்ன சொல்றது, இது இதை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஃபேன்ஸ் ஆல்ரெடி ஒரு ஃபைட்ல போயிட்டு இருக்காங்க. அப்பங்கும்போது அந்த இடத்துல ஜஸ்ட் பாஸ் பண்ணி சிரிச்சுட்டு போயிட்டா அது வந்து உன்னை என்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிடுது இல்லையா. தெளிவா சொல்லியிருக்கலாம் யா, அதை வேணா நீங்க சொன்ன மாதிரி அது வேணா ஓகே, ஐ ஸ்டாண்ட் இன் யுவர். ஆமா. ஸோ அண்ட் மற்ற விஷயங்கள் வந்து பேசும்போது கழுகு வந்து உயரப் பறந்தாலும் சாப்பிட இறைக்கு இங்கதான் வரணும். ரத்னகுமார் இல்ல, அதுக்கு வந்து என்னன்னா உண்மையாவே கழுகு இறைய பிடிக்க வரும்போது கூட இறங்கி கீழே நிக்காது. தெரியாம அவர் சொல்லிட்டாரு நினைக்கிறேன், பறந்து வந்து புடிச்சு அப்படியே மேல எடுத்துட்டு போயிடும். சோ அவர் வந்து ஒரு ஹர்ட் பண்ற மாதிரி சொன்னாரு, அதுல கூட அவர் வந்து ஒரு லாஜிக் கூட சொல்லல. பிளஸ் ரத்னகுமார்ட்டு இப்படி ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கல. மறுபடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து எந்த இடத்துலையும் இன்னொரு நடிகரை தாக்கி பேசணுங்கிற மாதிரி பேசவே இல்லை, அது வந்து மற்றவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க. பட் ரத்னகுமார் மாதிரி ரெண்டு மூணு படங்கள் இயக்குன ஒரு இயக்குனர் கரண்ட்ல வந்து ஒரு ரைட்டராக இருக்காரு, அவர்கிட்ட ஒரு இம்மெச்சூர்டான ஒரு ஃபேன்ஸ்டிருந்து வர்ற வார்த்தை எப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா ரத்னகுமாரை சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது தலைவருடைய வெறித்தனமான ஃபேன் கார்த்திக் சூப்பராஜ். அவர் இயக்குன பேட்டர் படத்தில் டைட்டில் கார்டில் என்ன போட்டார் எல்லாருக்குமே தெரியும், அப்படி ஒரு ரெயில் கார்டு யாருமே எதிர்பார்க்கல. சரி, ஏன்னா நான் எந்த அளவுக்கு ஃபேன் அதாவது அவர் எந்த அளவுக்கு ஃபேனுங்கிற மாதிரி வெளிப்படுத்துகிற மாதிரி டைட்டில் கார்டு இருந்துச்சு. இதுக்கப்புறமா லாரன்ஸ் வச்சு ஒரு படம் இயக்க போகிறார், அவர் எப்பேற்பட்ட ரஜினி ஃபேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு மேடம் ரஜினியை பற்றி பேசுகிறேன். இப்படி இருந்துட்டு கெரியரை பற்றி ஃபியூச்சரை பற்றி எதுவுமே யோசிக்காமல் ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக இருங்க, பட் அதுக்காக இன்னொரு நடிகரை வந்து தாழ்த்தி பேசணும் அவசியம் இல்லை, நம்ம யாருமே பார்க்கல இப்போ வரைக்கும். ஜஸ்ட் விஜய் மனசை குளிர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பேசுனது தான் ஆச்சரியமாக எல்லாருக்கும். எஸ் அண்டு இது என்னன்னா, உங்களோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் மாறலாம், உங்களோட ஃபேவரட் ஆக்டர் மாறலாம், பட் உங்களோட ஃபீல்டில் இருக்க ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சனுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா, நீங்கள் ஃபேன்ஸோட சேர்ந்து இந்த மாதிரி சில்லி ஃபைட்ஸில் இன்வால்வ் ஆகுறீங்கன்னா அது உங்களோட இம்மெச்சூரிட்டி தான் காட்டுது. இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் எப்படிங்க ரத்னகுமார் ஏற்றுப்பாங்க சொல்லுங்க, இப்போ ட்ரோல் பண்ணு நினச்சிட்டு இருப்பாங்க. இட்ஸ் நாட் ஈஸி, இல்லை நீங்கள் சொன்னது தான், ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சன் அவரை வந்து ட்ரோல் பண்ணுற மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷனில் பேசுங்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பு.
தப்பு. ரத்னகுமார் லைஃப்லேயே பண்ண ஒரு பிளண்டர் மிஸ்டேக். நான் அகைன் அதான் சொல்கிறேன்ல, நான் ஐ ஸ்டாண்ட் வித் ரஜினி அண்ட் விஜய். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கி பேசிக்கலை எனக்கு தெரிஞ்சு, அப்படி இல்லவும் இல்லை. அதனால தான் சொன்னேன், விஜய் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் வந்து இவ்வளோ ரசிகன்ப்பான் அதிகமாக டிக்ளேர் பண்ணது விஜய் தான். அதனால விஜய் பேசுறதுக்கான அவசியமும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் விஜய்க்கு ரசிகர்ல ரொம்ப பகச்சுக்கவும் விரும்பலை, ஒரு நியூட்ரலாக பேசிட்டாப்ல. பட் ரத்னகுமார் மாதிரி ஒரு ஓகே வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்குனர் வந்து பேசுனது தான் ஆச்சரியமாக இருக்குது. நிறைய ஃபேன்ஸ் வந்து பாருங்கப்பா எங்கள் தளபதி வந்து இந்த சக்ஸஸ் மீட்டில் பேச போகிறாரு, அந்த காக்கா கழுவுக்கு வந்து பதிலடி சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு கெத்தாக வேறு மாதிரி இருக்குன்னு பேசினாங்க. பட் அப்படிலாம் அவங்க அவர் பேசலை. எனக்கு தெரிஞ்சு விஜயோட டார்கெட் வந்து அரசியலுக்கு வரப்போகிறோம், யாரையும் பகச்சிக்க வேணாம், எல்லாருடைய ஒரு அன்பும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நியூட்ரலாக ஒரு சாஃப்டான ஒரு இதாக போயிடுச்சு. பட் ஓகே பார்க்கலாம். பட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, சொல்லுங்கப்பா. இது சக்ஸஸ் மீட் லியோ படத்தினுடைய வெற்றி விழா, எந்த ஒரு தருணத்துலையும் எந்த டெக்னீஷியனையுமே யாருமே எந்த இடத்துலையுமே பாராட்டல. எனக்குட்ட வரைக்கும் மீடியால ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் யாருமே பெருசா அதை டார்கெட் பண்ணி பேசல அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். பட் ஒருவேளை பார்க்கலாம், சன் டிவியில எப்போ ரெண்டு நாள் வருதா, சண்டே வருது, பார்த்தா நமக்கு தெரியும். பட் இது அபார்ட் ஃப்ரம் திஸ் ஆல் கான்ட்ரோவர்சிஸ், எனக்கு விஜய் பேசுறது ஓகேங்கிற மாதிரி போட்டுச்சுங்க.